ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு விலாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது உங்கள் குக்வேர் கலெக்ஷனை காணிங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி குக்வேர் கலெக்ஷன் காணிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய குக்வேர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். அதுக்கப்புறம் எனக்கு இதில் பிடிச்ச குக்வேர் என்னது, அதுக்கப்புறம் வந்து எந்த குக்வேர் வந்து கடாய், எந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் நல்லாயிருக்கு, அப்படி எல்லாத்தையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்லேருந்து காணிக்கிறேன். என்கிட்ட மாறி மாறி நிறைய பேர் கேட்டது என்ன இதுன்னு, எதை பற்றின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் கடாயை பற்றி. வாக்கு கிட்டத்தட்ட ஒரு வாக்கு, இதுவும் இந்த ஒயிட் கலர் கேசரோலும். ஸோ இந்த ரெண்டும் வந்து ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினது. நான் அமேசான் லிங்க்ஸ் இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான்ஸ்டிக் மாதிரி, ஒயிட் கலர் செராமிக் கோட் மாதிரி, நல்ல பெருசு, வாக்காட்டி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர் பிடிக்கும் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பாருங்கள், லைட்டாக ஸ்டெயின் ஆயிருக்கா. ஸோ மஞ்சள் பொடியெல்லாம் வந்து கிரேவி எல்லாம் பண்ணும்போது இதில் லைட்டாக வந்து வடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் நம்ம விட்டுட்டோம்னா இதில் அப்படி ஸ்டெயின் ஆயிருது. ஸோ அது ஒரு ட்ராபேக். ஆனால் உட்டன் ஹேண்டில் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங், இது பேம்பு ஹேண்டிலு. ஸோ இந்த கேசரோல் வந்து நான் மெயினாக வாங்கினது வந்து, நான் வந்து பிரியாணி நிறைய பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் என்ன சொல்ல, ஒரு இதில் முக்கால்வாசி, இதில் வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு ஒரு 1 கிலோ வரைக்கும் பிரியாணி பண்ணலாம். ஆமாம், இப்போ 1.25 கிலோ ரைஸும் சிக்கனும் போட்டிங்கன்னா தாராளமாக இதில் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த லிட்டு வந்து இந்த மாதிரி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் பேம்பு ஹேண்டில், இதுலேயும் பேம்பு ஹேண்டில். ஸோ நல்ல பிரியாணிக்கு நான் வாங்கினது இது நான்ஸ்டிக் மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேசரோல். ஸோ இது வந்து கேஸ்ட் அயன், கேஸ்ட் அயனில் வந்து இந்த என்ன சொல்ல, லீக் ரிசர்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அமேசான் பேசிக்ஸில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டி, ஆனால் வந்து ஹை ஹெவி, பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒயிட் இருந்துச்சு, ரெட் இருந்துச்சு, நான் வந்து ப்ளூ வாங்கினேன். ஸோ பாருங்கள், உள்ளே வந்து ஒயிட்டு. ஸோ லிட்டும் சரி, இந்த பாட்டும் சரி, பயங்கர ஹெவி. ஓகே, ஸோ ஆனால் வந்து நல்ல குவாலிட்டி. உங்களுக்கு வந்து சூப்பு, ஸ்டியூ, கறி, பிரியாணி எது பண்ணுறதா இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். இதில் வந்து லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் லிட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது அவன் சேஃப் கூட. ஸோ நீங்கள் இதை அப்படியே தூக்கி அவனில் கூட வச்சு குக் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கேஸ்ட் அயன் கிரில் பேனு. ஸோ இது வந்து பிராண்ட் நேம் ஆக்சுவலி எனக்கு மறந்துட்டேன், ஆனால் நல்ல குவாலிட்டி. பட் கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இதுலேயும் அப்படி தான், சிக்கன்லாம் கிரில் பண்ணும்போது இந்த க்ரூவ் இருக்குல்ல, அதில் போய் ஸ்டிக் ஆயிரும். ஸோ நம்ம நிறைய நேரம் ஊற வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் பண்ணி தான் வைக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல, இந்த துரு மாதிரி பிடிச்சிரும். பட் கேஸ்ட் அயன் லாங் லாஸ்டிங், நீங்கள் வந்து அப்படி துரு பிடிச்சாலுமே எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒருக்கா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ஆயில் கோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா புதுசு மாதிரி ஆயிரும். ஸோ கேஸ்ட் அயன் கிரில் பேன். எங்கிட்ட கிரில் பேன் வந்து வேறு நான்ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எங்கிட்ட ஒன்றே ஒன்று தான் உண்டு, அது இந்த கேஸ்ட் அயன் மட்டும்தான். ஏன்னா வந்து கிரில்டு சிக்கன் கேஸ்ட் அயனில் பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவரும் தனி, அதோடய லுக்கும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் ஃப்ரையிங் பேன். ஸோ இது வந்து மாயரோடது. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டி. இதில் வந்து நான் வந்து அடிக்கடி என்ன பண்ணுவேன்னா, பொரியல்லாம் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப யூஸ்டு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னு கடைசி உங்களுக்கு காணிக்கிறேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த ஒரு இது பிடிக்கும் தெரியுமா, ப்ரௌன் கலரில், அதை வந்து போக வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி என்கிட்ட ஒன்று உண்டு, அது நான் உங்களுக்கு என்னன்னு காணிக்கிறேன். ஸோ அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். பட் இந்த கடாய் பர்டிகுலர் ஃப்ரைங் பேன் வந்து ரொம்ப சாட்டே பேன், ஆக்சுவலி சாட்டே பேனாக ஃப்ரைங் பேன், ஃப்ரைங் பேன் நினைக்கிறேன். ஸோ நல்ல குவாலிட்டி, மாயரோடது, நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமர். ஸோ இது வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் கொழுக்கட்டை எது ஸ்டீம் பண்ணுறதா இருந்தாலும் இதில் தான் பண்ணுவேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் வந்து கடாய்க்கு மேலே வச்சுட்டு மறந்துட்டேன், அதனால் லைட்டாக அடி பிடிச்சிடுச்சு, பிளாக் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். ஆனால் வந்து இன்னுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொழுக்கட்டை, மோமோஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டீமிங் ப்ராசஸ் பண்ணுறது வந்து இது அப்படியே தூக்கி ஒன்று இந்த ஃப்ரையிங் பேன் மேலே தண்ணி ஊற்றி வச்சிடலாம், இல்லைனா கடாய்க்கு மேலே கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு என்னோடய ஃபேவரட் பேம்பு. இதில் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய நியூ குக்வேர்னு சொல்கிறத விட இது வந்து க்யூட்டான ஒரு இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ இது வந்து டர்க்கிஷ் டீ பாட்டுன்னு, காஃபி பாட். ஸோ இது வந்து என்னென்னா
உள்ள வெளியே வந்து கோல்டு பிளேட்டு. ஸோ நான் ஒரு தடவை வந்து சதீஷ்ட வந்து இந்த டர்க்கிஷ் டீ வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் எப்படி பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்போ நான் சொன்னேன் எனக்கு இது இது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து அவங்க சர்ப்ரைஸாக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கோனிக்கலாக வரும், மேலே லிட்டும் இருக்கும். ஸோ டர்க்கிஷ் காஃபி டீ எல்லாம் போட்டுக்கலாம், இது அடுப்பில் கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்னும் இதை யூஸ் பண்ணலை, நான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி காஃபி பவுடர் போட்டு கொதிக்க வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க, டர்க்கிஷ் டீ பாட். ஓகே, அடுத்து மாயரோட பிரியாணி பாட்டு. ஸோ லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் வந்து சூப்பராக பிரியாணி பண்ணலாம். ஸோ பிரியாணி மட்டும் இல்லை, புலாவ் எதுனாலும் பண்ணலாம், நல்ல பெரிய சைஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் லிட்டும் இருக்குது. நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரியாணி வந்து நான் வந்து அடிக்கடி பண்ணுவேன், அதனால் நான் வந்து வெரைட்டியாக பிரியாணி பாட் சைஸில் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா பெரிய பாட்டும் ஒன்று இருக்குது, நான் இருக்குது பார்த்தீங்களா, காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ 2-1.5 கிலோ அரிசி போடுறேன்னா எனக்கு வந்து இந்த பாட் நிறைய வரும், அந்த ஒயிட் கலர் பாட் நிறைய வரும். ஸோ 2 பாட்டில் பிரியாணி வைப்பேன் கெஸ்ட்டு வரும்போது. ஸோ பிரியாணி அடிக்கடி பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, இந்த மாதிரி கேசரோல். அதுவும் நான்ஸ்டிக் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அடி பிடிக்காது பிரியாணி, தம் பிரியாணி பண்ணும்போது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூட் சாஸ் பேன், இது வந்து என்னோடய ஃபேவரட். இது இது வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராண்டு, இப்போ இது இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து காஃபி டீ போட்டதாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். நான் இதோட லிங்க் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீ அண்ட் சாம் அவங்களோட பிராண்ட் இது. இது வந்து என்னென்னா மில்க் வார்மர். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா வந்து டக்குன்னு பொங்கிடும், ஏன்னா வந்து கோனிக்கெலாம் வருதுல்ல அதனால். ஸோ உங்களுக்கு டீ காஃபி போட்டது ஏதாவது சூடு பண்ணணும், வார்ம் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு குட்டி பாட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நல்ல. அதுக்கப்புறம் என்னோடய ஆப்பச்சட்டி, இது வந்து இங்கே லோக்கலில் ஒரு கடையில் வாங்கினது, எந்த கடைன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து இரும்பு இரும்பு ஆப்பச்சட்டி, ஆனால் வந்து சூப்பராக வரும் ஆப்பம் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆக்சுவலி இது வந்து ஆக்சுவலி அலுமினியம் அலுமினியத்தில் ஒரு சாஸ் பேன். எனக்கு வந்து நான் இது வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. யூஸ்வலாக என்கிட்ட அலுமினியம் குக்வேர் கிடையாது. ஸோ இது வந்து நான் இந்த வுட்டு ஹேண்டிலுக்கு ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். ஸோ வீடியோக்கெல்லாம் அழகாக இருக்கணும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பவுட் இருக்குது, ஆனால் குவாலிட்டி வந்து சான்ஸே இல்லை, நல்ல ஹெவி சூப்பர் குவாலிட்டி. ஓகே, ஸோ இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த வுட் ஹேண்டிலுக்கு ஃபோட்டோக்கு அதுக்கெல்லாம் அழகாக இருக்கும் அப்படின்னு, ஆனால் நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு டீ காஃபியெல்லாம் போடுறதுக்கு வந்து இது சரியான ஒரு சாஸ் பேன், ஏன்னா நல்ல குவாலிட்டி. அடுத்து இது நான் ஆல்ரெடி ஒருக்கா காணிச்சிருக்கேன், இது வந்து வண்டர் செஃப் இருக்குல்ல அவங்களோட, இது வந்து நம்ம இந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, காஸ்ட் அயனில் பை ஒன் கெட் ஒன்னு வாங்கினேன். ஸோ 2 கலர், ஒன்று வந்து இந்த பர்பிள், இன்னொன்று வந்து ரெட்டு. ஓகே, ஸோ காஸ்ட் அயன் ஃப்ரைங் பேன் மாதிரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாயரோட, இதுதான் என்னோடய பெரிய கடாய், 30 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் வந்து எனக்கு இதில் இந்த கடாய் பர்டிகுலர் கடாயில் எனக்கு வந்து கொஞ்சம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹெவி பாட்டம் இருக்கும், இந்த சைடில் வந்து கொஞ்சம் தின்னு அட்டு வச்சுருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதனால் என்ன ஆகும்னா லைட்டாக இந்த மாதிரி அடி பிடிக்கும். ஸோ டார்க் கலருக்குள்ள இது எத்தனை தடவை தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. ஸோ ஆனால் வந்து இது வந்து நான் வந்து ரவா கிச்சடி அதெல்லாம் ரொம்ப நிறைய அமௌண்ட்டில் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாயரோட கடாய் இது வந்து ரொம்ப ஹெவியும் கிடையாது, ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் கடாய் மட்டும், இந்த மாயரில் இன்னொரு கடாய் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த பர்டிகுலர் சைஸ் இந்த பர்டிகுலர் கடாய் மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், சைடில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன சொல்ல, லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் ஆகாது. நான் யூஸ்வலாக பர்டிகுலராக சம்டைம்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருவேன், அப்போ வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் சாட்டே பேன், இது மாயரோடது. ஸோ இதில் வந்து இப்போ கொஞ்சம் அளவில் புலாவ் பிரியாணி பண்ணால் கூட பண்ணலாம், கிரேவி கூட நல்லாயிருக்கும். இதோட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து இது வந்து என்ன மாயர் பிராண்டு, ஆனால் என்ன சீரீஸ்ன்னு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நல்லா இது என்னென்னா குவாலிட்டி வந்து பயங்கர குவாலிட்டி, இப்போ இந்த சாட்டே பேனே பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ கீழேயும் சரி சைட்லேயும் சரி நல்ல ஹெவி, ஸோ நல்ல குவாலிட்டி. இதுக்கு ஒரு கிளாஸ் லிட்டும் உண்டு. ஸோ இது எனக்கு ஃபேவரட் குக்வேர் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து என்னென்னா இல்லைங்க லாஸ்ட் வரேன், அது இது பர்க்னர். பர்க்னர் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். நீங்கள் ஒரு கடாய் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்கள் பர்க்னர் வாங்கலாம், ஏன்னா வந்து அடியே பிடிக்காது முக்கால்வாசி. நான் ஹையில் வச்சு குக் பண்ணாலும் எனக்கு அந்தளவுக்கு அடியே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இந்த கடாய் வந்து சின்னதாக இருக்கும், எவ்ரிடே யூஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டி கூட, அந்த லுக்குமே அழகாக இருக்குது பாருங்கள்.
ஸோ இது பர்க்னர் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். அடுத்து இந்த ரெண்டு காஸ்ட் அயன். ஸோ இது வந்து லார்ஜு, எவர் லவ்விங் லார்ஜு. ஸோ இது எனக்கு யூஎஸ்லேருந்து எங்கள் அண்ணன் வந்து ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ எக்கு ஃப்ரை பண்ணாலும் சரி, சிக்கன் கொஞ்சமாக பண்ணணுன்னாலும் சரி, நான் எப்போவுமே எடுக்கிறது இதுதான், வெல் யூஸ்டு கடாய். ஸோ காஸ்ட் அயன் மட்டும் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரக்கூடியது, அதை வந்து பார்த்துக்கிற பத்திரமாக பார்த்துக்கிட்டோன்னா லைஃப் லாங் வரும். ஸோ இது காஸ்ட் இந்த லார்ஜ்லேயே சின்ன சைஸு. இது வந்து ஆம்லெட் பேன் இங்கே லோக்கலில் வாங்கினோம். இது எங்கள் ஷாப்லேயும் இருக்குது ஆக்சுவலாக, இங்கே நாகர்கோவில் உள்ளவங்க பாருங்கள். ஸோ இது 2 egg ஆம்லெட் போடணுன்னா இதில் பர்ஃபெக்டாக வரும். இது சிலிக்கான் ஹேண்டில் இது கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து சூடும் வந்து தெரியாது. ஓகே, ஸோ இதுவும் நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து இது வந்து பர்க்னரோட சின்ன ஃப்ரையிங் பேன். ஸோ குறவாட்டு ஏதாவது குட்டி ஸ்கூல் போகும்போது அவளுக்கு மட்டும் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் போட்டு பொரியல் பண்ணணுன்னா நான் எடுக்கிறது வந்து இதுதான். ஸோ இது பர்க்னரோட ஃப்ரையிங் பேன், அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது, சூப்பர் குவாலிட்டி. இது வந்து மாயரோட கடாய். மாயரோட கடாயில் இது என்ன சீரீஸ்ன்னு தெரில, ஆனால் வந்து இந்த கடாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து இந்த லிட்டு ஹேண்டில் இப்படி இருக்குது, சைட்லேயும் இருக்கா. இது வந்து என்னென்னா நல்ல ஹெவியாகும். ஸோ இது வந்து கீழே திக்னஸும் சைட் திக்னஸும் சேம். ஸோ அடியே பிடிக்காது, நல்ல மோல்டட், ஸோ செம குவாலிட்டி. இது இந்த கடாய் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கடாய் மாயரில். அடுத்து என்னோட தோசை தவா பாருங்கள். ஸோ யூஸ்வலாக நான் காஸ்ட் அயன் தோசை தவா தான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். இது வந்து அமேசான்லேயோ ஹோம் சென்டர்லேயோ வாங்கினது, இந்த பேம்பு ஹேண்டிலுக்கு வேண்டி வாங்கினது. ஸோ இதுவும் இதுவும் வாங்கினேன். ஸோ இது வந்து ஃப்ரையிங் பேன், அதுலேயே அது தோசை தவா. ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், நல்ல குவாலிட்டியும் கூட. இது வந்து என்னோடய சப்பாத்தி தவா, இது வந்து நான் வருஷத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹாக்கின்ஸ்னு நினைக்கிறேன், இல்லை இது ப்ரெஸ்டீஜு. ஸோ இது வந்து நான் ஆனடைஸ்டு, ஹார்ட் ஆனடைஸ்டு குக்வேர். ஸோ இது வந்து தோசையெல்லாம் வராது, இது உங்களுக்கு சப்பாத்திக்கு மட்டும்தான். இது வந்து தோசை வராது, எக்கு வருமானு நான் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் இது நான் வந்து சப்பாத்திக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இந்த தவா. ஓகே, அடுத்து இதை பாருங்கள், அதை அந்த செய்வார். ஸோ இதுதான் என்னோடய பல்க் பிரியாணி பாட்டு. ஸோ நான் வந்து நிறைய பேர் வரும்போது அந்த ரெண்டு பாட்டில், இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 2 kiloக்கு மேலே ரைஸ் போட்டிருக்கேன், 2 kilo ரைஸு 2 kilo மட்டன் போட்டு இதில் குக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இது வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா மட்டும்தான் இதை எடுப்பேன், அதுவும் நிறைய பேர் வராங்க அப்படின்னா தான் இதை எடுப்பேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது வந்து லோக்கலில் ஒரு கடையில் தான் வாங்கினேன், இங்கே கான் ஸ்டீல்ஸ்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வாங்கினேன். இது வந்து இந்த செஃப் சீரீஸ், அதாவது இந்த செஃப்ஸ் எல்லாம் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கடை. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 liter. ஓகே, ஸோ நல்ல பெருசு. ஓகே, ஸோ இது வந்து நான் இது என்னோட என்ன சொல்ல லேட்டஸ்ட் அடிஷன் மாதிரி. பிரியாணி வந்து அடிக்கடி பண்ணும்போது இந்த பாட்டில் வந்து நல்ல பெருசாக, ஸோ பல்காக பண்ணணும்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து என்னோடய நியூ என்ன சொல்ல நியூ குக்வேர் கலெக்ஷன். அதாவது இது நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து 1.5 வருஷம் முன்னாடி போட்டேன்ல, அதில் என்னோடய கொஞ்சம் பழைய குக்வேர் காணிச்சிருக்கேன். ஸோ அதில் என்னோடய ஃபேவரட்ஸும் இந்த இதெல்லாம் காணிச்சது, இதெல்லாம் என்னோடய ஃபேவரட், அதனால் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதுதான் வந்து நிறைய லேட்டஸ்ட்டாக ஆட் ஆயிருக்கு, அதை வந்து உங்களுக்கு காணிச்சு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய குக்வேர் கலெக்ஷன், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். இதில் ஏதாவது ஒரு குக்வேரோட உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அமேசான் லிங்க்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன், நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.